சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபிய பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல இப்ப எல்லாருமே பேன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பேன் இந்தியா என்ன, நான் பேன் வேர்ல்டே எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் அப்படின்ற ஒரே ஒரு படத்தை எடுத்து வேர்ல்டு வைடா ஃபேமஸ் ஆக்கி வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டு இருக்கிற இந்த படத்தினுடைய மாஸ்டர் மைண்டான டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய பயோகிராஃபி என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நம்ம எல்லாருமே அவரை பயங்கரமா ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு வரோம். ஆனா அவருடைய லைஃப்ல அவருக்குன்னு பயங்கர ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு. நிறைய ஸ்கிரிப்ட் எழுதி அது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. பெரிய பெரிய ஹீரோக்களும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய கஷ்டங்கள் அவருடைய லைஃப்லயும் நடந்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தியும் இவருடைய லைஃப்ல இவருடைய சக்சஸ்க்கு ஒரு மெயின் பில்லர்னா அது அவங்களுடைய மனைவி தான், ஐஸ்வர்யா அவர்கள் தான். சோ அவங்களுடைய மனைவியை பத்தியும் மேலும் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பத்தி நிறைய தெரியாத பல விஷயங்களை பத்தியும் அவருடைய இன்ஸ்பிரேஷன், அவருக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள், அவருடைய கேரக்டர், சோ இப்படி எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தளபதி வந்து மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல சொல்லிருப்பாரு, லோகேஷ் அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியம். சோ இவருடைய லைஃப்ல எல்லாமே ஒரு பெரிய ஆச்சரியமா தான் நடந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். March 14, 1986 பிறந்திருக்காரு. இவர் தன்னுடைய ஸ்கூல், அதுக்கப்புறம் காலேஜ், எம்பிஏ எல்லாமே கோயம்புத்தூர்ல தான் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு பேங்க்ல இவர் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. இவங்களுடைய மனைவி ஐஸ்வர்யா இவங்களுக்கு திருமணத்திற்கு அப்புறமா இவங்க வந்து பேங்க்ல தான் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. லோகேஷ் அவர்களை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு செம்மையான சினிமா வெறியன். அதுவும் எந்த லாங்குவேஜ் அப்படிலாம் கிடையாது, அவருக்கு பிடிச்ச படமா இருந்தா திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சினிமா மேல அவ்வளவு லவ் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. அப்பெல்லாம் இந்த விசிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து பார்த்த படங்களையே தனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண பிடிச்ச படங்களையே திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்பாராம். வீட்டுல இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு இவன் என்ன சும்மா பிலிம் பத்தியே பார்த்துட்டு இருக்கான், படமா பாத்துட்டு இருக்கானே அப்படின்னு வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா திட்டுற அளவுக்கு இவர் அந்த அளவுக்கு ஒரு சினிமா மேல அவ்வளவு ஒரு லவ், அவ்வளவு ஒரு வெறித்தனமா இருந்திருக்காரு. நிறைய விஷயங்களை பாப்பாராம். இவருடைய லைஃப்ல இவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிலிம்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முதல்ல சத்யா திரைப்படம். அது வந்து இவர அந்த ஒரு ஃபைட் சீன் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்குன்னு அது ஒரு இன்ஸ்பயர் ஆகிருக்கு. அடுத்தது விருமாண்டி திரைப்படம். அதுல நிறைய விஷயங்களை ரொம்ப இன்டென்ஸா காட்டியிருப்பாங்க. முக்கியமா நான் லீனியர் அப்படின்ற ஒரு வேர்டு அந்த படத்துல இருந்தா அவர் கத்துக்கிட்டாரா, அதுக்கப்புறம் அது என்ன அப்படின்றத தேட ஆரம்பிச்சிருக்காராம். ஏன்னா அடுத்ததா ஒரு சில இங்கிலீஷ் திரைப்படங்களையும் அவர் வந்து சொல்லிருக்காரு. குட் ஃபெல்லாஸ் அது ஒரு வந்து வேற லெவல்ல ஒண்ணு எடுத்திருப்பாங்க. அண்ட் தி டிபார்ட்டட் அப்படின்ற ஒரு படம், அது வந்து ஒரு ரீமேக் திரைப்படமா இருந்தாலும் அது இவ்வளவு ஆஸ்கர் வாங்குற அளவுக்கு வேற லெவல்ல ஒரு வர்க் பண்ணிருப்பாங்க, அவ்வளவு ஒரு டேலண்டடா வர்க் பண்ணிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அண்ட் இன்னொரு தி ஜாண்டோ அஞ்சைண்ட் அப்படின்ற ஒரு திரைப்படம், ஒரு படத்தை இவ்வளவு ஸ்டைலிஷா இவ்வளவு ராவா எடுக்க முடியுமா அப்படின்னு அதுல இருந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இவருடைய படங்கள் எல்லாமே ரொம்பவே ராவா இருந்தாலும் அட் த சேம் டைம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஆக்டர்ஸ் அண்ட் அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். சோ இது எல்லாமே இதெல்லாம் அந்த படத்துல இருந்து தான் அவர் அந்த இன்ஸ்பயர் ஆகி இவருடைய படங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. எல்லாருக்குமே தெரியும் லோகேஷோட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ஒரு பெரிய ஐடியல் அப்படின்னா நம்ம கமல் சார் தான். அவருடைய படங்களை பார்த்து பயங்கர இன்ஸ்பயர் ஆகி அவருடைய எக்ஸ்பிரிமெண்டல அதெல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு ஆளு தான் லோகேஷ் அப்படின்றத நான் சொல்லல, அவரே அவர் சொல்லியிருக்காரு. சோ இவர் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த 9 to 5 அப்படின்ற ஜாப் வந்து அவருக்கு பிடிக்கல. சோ ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவா பண்ணணும், கிரியேட்டிவா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய சின்ன 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 வயசுல வந்து நிறைய படங்கள்லாம் பார்த்திருப்பாரு இல்லையா, அதுல வர சீன்ஸ் எல்லாம் அவருக்கு அடிக்கடி ஞாபகம் வருமா. சோ எழுத்து அப்படின்ற ஒரு விஷயத்துல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே போயிருந்தது. அண்ட் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கூட இதுக்காக சின்ன சின்னதா ஷார்ட் பிலிம் எடுக்கிறது அண்ட் நிறைய விஷயங்கள் இந்த டிரெக்ஷன் மற்றும் ஸ்கிரீன் பிளே முக்கியமா அதுல அவர் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இயக்குனரா வரணும், பிலிம்ல வரணும் அப்படின்றது அவருடைய எய்ம் அவர் அப்ப நினைச்சு பார்க்கல. பட் இருந்தாலும் அந்த எழுத்து இயக்கம் அப்படின்றது மேல ஒரு ஈர்ப்பு வந்து அது பத்தி நிறைய அவர் படிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப கூட யூடியூப் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், நம்மளுக்கு என்னென்ன தெரியலையோ அதுல போய் அப்படியே டைப் பண்ணா போதும், அந்த விஷயங்கள் நிறைய பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் பேசியிருப்பாங்க. அதை பார்த்தே யாருடைய எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாம நம்மளால கத்துக்க முடியும். சோ லோகேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த அளவுக்கு அவர்கிட்ட காசு இல்லாததுனால பெருசா தனியா ஒரு கோர்ஸ் மாதிரி படிக்கிறதுக்கோ இல்ல மத்தவங்க கிட்ட அசிஸ்டன்ட்டா சேர்றதுக்கோ அவர்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லாததுனால பிளஸ் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபினான்சியல் கண்டிஷன் இருந்ததுனாலையும் வேலையும் போயிட்டு அவருடைய இன்ட்ரெஸ்டான இந்த விஷயங்களையும் அவர் வந்து யூடியூப் மூலமா நிறைய கத்துட்டு இருந்திருக்காரு. வேலை செய்யும் போது அவருக்கு ஏதாவது ஐடியா தோணா கூட, கிரியேட்டிவா புதுசா ஏதாவது ஒரு சீன் தோணா கூட டக்குன்னு
எழுதி வச்சுக்குவாரா. சோ இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய இன்ட்ரெஸ்ட் நாளுக்கு நாள் அதிகமாகி அதிகமாகி அவருக்குள்ள ஒரு கான்பிடன்ட் வந்ததுக்கு அப்புறமா ஃபியூச்சர்ல இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் அவர் வந்து பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைய அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சோ நிறைய ஷார்ட் பிலிம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஷார்ட் பிலிம் எடுக்கும் போது அவர்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லாததுனால அவங்களுடைய பேங்க் மேனேஜர் ஒருத்தர் சண்முகம் அப்படின்ற ஒருத்தர் தான் இவருக்கு உதவி பண்ணி 3000 ரூபாய் கொடுத்து ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்க வச்சிருக்காரு. சோ இவர் நிறைய ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காரு. பட் அதுல கலம் அப்படின்ற ஒரு ஷார்ட் பிலிம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய அவியல் அப்படின்ற ஒரு பேனர்ல இந்த ஒரு ஷார்ட் பிலிம் அதுல ஆட் பண்ணிருக்காங்க. அதன் மூலமா தான் இவருக்கு லோகேஷ் அவர்களுக்கு ஃபர்ஸ்டா ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. சோ அதுக்கப்புறமா கார்த்திக் சுப்ராஜ் இதை பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சு போய் அவரை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிருக்காரு. நீ நல்லா பண்ற, படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மோட்டிவேட் பண்ணிருக்காரு. சோ அப்படி உருவானதுதான் ட்ரீம் வாரியர்ஸ். அந்த ஒரு ப்ரொடியூசரான பிரபு அவர்கள் இவர்கிட்ட சொல்லி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு உருவானதுதான் மாநகரம் திரைப்படம். சோ படம் பண்ண போறோம் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பிளஸ் ஃபேமிலியோட சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் கண்டிஷன் அதுவும் தெரியும். சோ இந்த இடத்துல தான் லோகேஷோட மனைவி ஐஸ்வர்யா ஒரு பெரிய ஒரு பில்லரா அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சு அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவரை வந்து முழுசு ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க உங்க கனவை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு பெரிய ஃப்ரீடமை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது வந்து அவங்களுடைய லைஃபையே சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனை பேர், எத்தனை மனைவிகள் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடமா கணவருக்கு கொடுப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த இடத்துல ஐஸ்வர்யா அவர்களை ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். சோ இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும். லோகேஷ் அப்படின்ற ஒரு பெரிய டைரக்டர் நாம எல்லாருமே இவ்வளவு புகழ்ந்து பேசுறோம்னா அதுக்கு பின்னாடி அவங்களுடைய மனைவி ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க இல்லைன்னா நம்மளுக்கெல்லாம் லோகேஷ் சார் இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு அவங்க ஏன் முன்னாடி வரமாட்டாங்க, அவங்க யாருன்றத காட்ட மாட்டாங்க அப்படின்றதுதான் தெரியல. மேபி லோகேஷ் அவர் கூட பாத்துட்டீங்கன்னா அவங்க மனைவி பத்தி பெருசா பேசினதும் கிடையாது, அவங்க யாருன்னு இது வரைக்கும் நம்ம கிட்ட காட்டினது கூட கிடையாது. சோ லோகேஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆத்விகா அப்படின்ற ஒரு குழந்தையும் இருக்காங்க. அடுத்தது இவளுடைய பிலிம் கெரியர். அந்த ஸ்ட்ரகிள் வந்து மாநகரம் படத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்க வந்து பிலிம் 2013 சைன் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனது 2017. கிட்டத்தட்ட 4 வருஷமா இந்த படம் வருமா வராதா, எப்படி வரும் அப்படின்னு ரொம்பவே அந்த மொத்த டீமுமே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா கூட இவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி பார்க்கும் போது கைதி படத்தை இவர் ரெடி பண்ணிட்டாரு. பட் அந்த படத்தை வந்து நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யாரடா பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது லோகேஷ் அவர்களுக்கு மன்சூர் அலிகான் அவருடைய ஆட்டிடியூட் வந்து ரொம்ப பிடிக்குமா. அவருடைய ஆட்டிடியூட்னாலே எப்படிடா இந்த மனுஷன் இப்படியெல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அப்பப்போ அவர் வந்து வியந்திருக்காரா. சோ அதனால அவர் இந்த படத்துல நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மன்சூர் அலிகான் அவர்களுக்காக தான் இந்த கைதி படத்தை அவர் வந்து எழுதியிருக்காரு. பட் அதுக்கப்புறமா கார்த்தி அவர்களுடைய அறிமுகம் கிடைச்சு அவர்கிட்ட கதை சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சு சோ ஓரளவுக்கு அவர் வந்து ஓகே பண்ணிட்டாரு. சோ கார்த்தி பெரிய ஹீரோ அப்படின்றதுனால அவருக்கு ஏத்த மாதிரி ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் அவர் சேஞ்சஸ் பண்ணி அடுத்ததா கைதி படத்தை அவர் வந்து உருவாக்கி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்ட தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கடுத்தது மாஸ்டர். ஆக்சுவலா மாஸ்டர் படம் வந்து கைதி படத்தினுடைய ஹிட்டுக்கு அப்புறமா மாஸ்டர் படம் அவர் பண்ணல, மாநகரம் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தளபதி அந்த கைதி படத்தினுடைய பாதி ஷூட் முடிஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம தளபதி கிட்ட கதை சொல்ற வாய்ப்பு லோகேஷ்க்கு கிடைச்சு நம்ம தளபதியும் பாத்துட்டீங்கன்னா நிறைய நியூ கமருக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார் இல்லையா. சோ மாநகரத்தினுடைய படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் டிஃபரெண்டா இருக்கேன்னு லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இந்த மாஸ்டர் படத்தை சைன் பண்ணிருக்காரு நம்ம தளபதி. அதுக்கேற்ற மாதிரியே கைதியும் வேற லெவல்ல ஒரு ஹிட் கொடுத்து சோ மாஸ்டர் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிக லெவல்ல தான் போச்சு. பட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது மாஸ்டர் படத்துல அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு மத்தவங்க சொல்ல வேணாம், அது லோகேஷே ஒத்துக்கிட்டாரு. சோ இந்த 67 ரொம்பவே மாசா கிளாஸா பண்ணணும் அப்படின்னு அவர் எய்ம் பண்ணிட்டாரு. இதுக்கு லோகேஷ் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, தளபதி யாருன்னு அண்ணன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் யாருன்னு அவருக்கு தெரியும், மக்கள் என்ன விரும்புறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சோ கண்டிப்பா இந்த படம் மாசா கிளாஸா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாரு. ஈவன் அவருடைய எடிஸ் கூட பாத்துட்டீங்கன்னா விக்ரமை விட உக்ரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே சூப்பராவும் எடிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல இருக்க போகுது. சோ லோகேஷ் கனகராஜ் அவரை பத்தி அவருடைய பர்சனல் ஆட்டிடியூட பத்தி சொல்லணும்னா ரொம்பவே ஒரு கூலான ஒரு பர்சன். எப்பவுமே ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்பை கண்டிக்கிறதை விட பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அட் தி எண்ட் வந்து வேலை முடியணும், வேலை நல்லா நடக்கணும் அப்படின்ற ஒண்ணுலதான் அவர் எப்பவுமே போக்கஸ்டா இருப்பாரு. அண்ட் அடுத்ததா அவருடைய ஐடியல் அப்படின்னு சொல்லக்கூடிய கமல்ஹாசன் அவர்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஃபேனா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விக்ரம் படத்தை பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. லோகேஷ் அவர்களுடைய இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா படத்துல பெரிய ஸ்டார் சின்ன ஸ்டார் அப்படின்னு கிடையாது. ஒரு சீன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது எந்த அளவுக்கு இன்டென்ஸா யூனிக்கா காட்ட முடியும் அப்படின்ற
கிரியேட்டிவ்ல பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணுவாரு. அதனாலதான் சின்ன சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்க கிட்ட பக்காவா வேலை வாங்குவாரு. சோ இந்த திறமைகள் லோகேஷ் கிட்ட நிறையவே இருக்கு. பிளஸ் அவர் கூட ஒர்க் பண்ற எல்லாரையுமே பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அவங்களுடைய ஏடிஸ் எல்லாரையுமே ரொம்பவே ஒரு அவார்டு வாங்கும் போது கூட எல்லாருமே வர வச்சு அவங்களுக்கும் அவார்டு கொடுக்கற மாதிரி தான் அவர் எப்பவுமே அவார்டு வாங்குவாரு. ரொம்ப ரொம்ப ஒரு கூல் ஆட்டிடியூட், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட், தனக்கு என்ன வேணும் அப்படின்றதுல ரொம்பவே கான்பிடென்ட்டா இருப்பாரு. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் பாத்துட்டீங்கன்னா, மத்தவங்க சொல்றதை விட அவருடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத தானே அனலைஸ் பண்ணுவாரு. நமக்கு பிடிச்சா மட்டும் தான் அது மத்தவங்களுக்கும் பிடிக்கும். சோ ஃபர்ஸ்ட் அவர் ஒரு விஷயத்துல சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவர் ஃபர்ஸ்ட் எக்ஸைட் ஆகணும், அதுக்கப்புறமா தான் அது மத்தவங்களுக்காக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு. அண்ட் எப்பவுமே ஒரு விஷயத்த அவர் வந்து மனசுல வந்து நம்மளுக்கு அது ஒரு விஷயம் தோணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அது வந்து லோகேஷ் வந்து ஃபாலோ பண்ணுவாரு. யார் என்ன சொன்னாலும் அவருடைய மனசுல சில விஷயங்களை யோசிப்பாரு. இது வருமா வராதா செட் ஆகுமா அப்படின்றத யோசிப்பாரு. ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுல இருந்து ஒரு விஷயத்த அவர் சீன் எடுக்கிறதுல இருந்து எழுதுறதுல இருந்து எல்லாமே அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% அவருடைய அந்த ஒரு இன்வால்மெண்டோட தான் அவர் எப்பவுமே பண்ணுவாரு. அண்ட் ரீசெண்டா நெல்சனை பத்தி கூட ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அதாவது நெல்சனோட கேரக்டர் எப்பவுமே ஜாலியா இருக்கக்கூடியவர், அதனால்தான் அவருடைய பப்ளிக் ஸ்பீச்ல கூட அவர் எப்பவுமே கலாச்சி பேசுறாரு. அதை எல்லாருமே ஓவர் கான்பிடென்ட் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன வச்சு கம்பேர் பண்றதா எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. நான் எப்பவுமே சைலண்டா இருக்கக்கூடிய ஆள் தான், தேவையான அளவுக்கு தான் பேசுவேன். நான் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் நான் நல்லா பேசுவேன், மத்தபடி எல்லாருக்கிட்டயுமே இவ்வளவு ஹம்பிளா தான் பேசுவேன். அது என்னோட நேச்சர். அதனால நான் வந்து கான்பிடென்ட், அவர் ஓவர் கான்பிடென்ட் அப்படின்னு சொல்றதுலாம் எனக்கு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சோ லோகேஷோட இந்த படங்கள் இப்படி வரதுக்கு, இந்த ஜானர்ல வரதுக்கு காரணம் வந்து தமிழ் சினிமாவில சென்டிமெண்ட், ஒரு நாலு பாட்டு ரெண்டு ஃபைட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹாலிவுட் ரேஞ்ச்ல இப்ப எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. சோ நாமளுமே அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் அவருடைய ஆசை இந்த லோகேஷ் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒண்ணு கொண்டு வரணும். இது லோகேஷ்ன்றது நாமளே ஆட் பண்ணது, பட் அவருடைய ஆசை மல்டி ஆக்டர்ஸை வச்சு ஒரு யூனிவர்ஸா கிரியேட் பண்ணணும், தமிழ் சினிமாவில அப்படி கொண்டு வரணும் அப்படின்றது தான் லோகேஷோட ஒரு பெரிய ட்ரீம். அதை நோக்கிதான் இப்ப அவர் ஒண்ணுன்னா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நிறைய ஆக்டர்ஸ் அந்த யூனிவர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு ஆசையை இது வந்து உண்டு பண்ணிருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். பட் இவருடைய படத்துல ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஆக்ட்ரஸோட அந்த ஒரு பங்கு கம்மியா இருக்கு, அதுக்கப்புறம் லவ் சீன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்டா வெப்சைட்ல ஒண்ணுல படிச்சது என்னன்னா, இவருக்கு வந்து லவ் ஃபெயிலியரா, பல வருஷமா ஒரு பொண்ணு லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அதனாலதான் இவருக்கு லவ் செட் ஆகலன்றதுனால லவ் சீன்ஸ் எல்லாம் அவர் வைக்க மாட்டாரு, லவ்க்கு இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வெப்சைட்ல போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் படிக்கும் போது ரொம்பவே ஃபன்னியா தான் இருக்கு. நாம எல்லாருமே லோகேஷை பத்தி பெருசா பேசுறோம், பட் லோகேஷையுமே ஒரு ஐடியலா எடுத்துக்கிட்ட ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க, கேபிஒய் தீனா. தீனா அவர்களுக்கு கமல் சார் எந்த அளவுக்கு லோகேஷ்க்கு முக்கியமோ அதே மாதிரி அதை விட ட்ரிபிள் பல மடங்கு வந்து லோகேஷ் சார் வந்து தீனாவுக்கு ஒரு பெரிய ஐடியல், ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ஏன் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரே இவர் தான் அப்படின்ற அளவுக்கு நிறைய இன்டர்வியூஸ்ல தீனா பேசியிருக்காரு. அண்ட் இயக்குனர் சங்கர் அவர்கள் பாத்துட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய யங் டிரெக்டர்ஸ்ல லோகேஷோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி லோகேஷோட ரொம்ப பிடிச்ச சாப்பாடுனா பிரியாணி தானா, அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்காக தான் எல்லா படத்துலயுமே அந்த ஒரு டச் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பிரியாணியை காட்டுறாரு. சோ இதை தாண்டி லோகேஷை பத்தி கமல் சாரா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், இல்ல விஜய் சேதுபதியா இருக்கட்டும், இல்ல இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து லோகேஷோட ஒர்க், லோகேஷை பத்தி நிறையவே பேசியிருக்காங்க. அது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்திருக்கோம். சோ வியூவர்ஸ், லோகேஷோட இந்த ஒரு வெற்றி, இந்த ஒரு யூனிவர்ஸ் இப்படியே தொடரட்டும், இன்னும் இது மாதிரி இன்னும் பல மடங்கு வெற்றிகள் குவியட்டும், இதனால தமிழ் சினிமாவோட அந்த தரம் வந்து உலக அளவுல வளரணும் அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.